இன்றைய சூழ்நிலையில் இந்த செட்டில் ஆகிறத பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செட்டில் ஆகிறதுனா என்ன அப்படின்னா, தனக்கு எல்லா தேவைகளையும் உருவாக்கி கொண்ட பிறகு தான் அதை செட்டில் ஆகிறது என்று பலரும் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். பொதுவாக இந்த கணக்காளர்கள், ஆடிட்டர்ஸ் மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள், பொருளாதார அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதாக நீங்கள் ஒரு திருப்தி வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிதி இலக்கை ஒன்றை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நிதி இலக்கை எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எந்த வேலைக்குமே போகாமல் ஒரு மாதம் வீட்டிலேயே இருந்தால் உங்களுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு தொகையை நீங்கள் 12 பெருக்க வேண்டும். உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 5000 செலவாகிறது என்று சொன்னால், அதை 12 பெருக்கி நீங்கள் எத்தனை ஆண்டுகாலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, குறிப்பாக இன்றைக்கு உங்களுக்கு 50 ஆகிறது என்று சொன்னால், இதற்கு மேல் ஒரு 30 நீங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால், 80 வரை நீங்கள் வாழ விருப்பப்பட்டால் அதை 30 பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த தொகைதான் உங்களுக்கான செட்டில் தொகை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் செட்டில் ஆகிட்டங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது இடத்திற்கு இடம் காலத்திற்கு காலம் மாறுபடும் என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் வரும் காலகட்டங்களிலே இதனுடைய விகிதாச்சார முறை என்பது செலவுகளுடைய செலவினங்களும் மாறும் என்பதால் உங்களுடைய நிதி இலக்குகளை நீங்கள் முடிவு செய்யுங்கள்.